இன்று மாலை எனக்கு தெரிந்த ஒருவர் கென்னடி ஸ்கொயரில் இரண்டாவது வடக்கு தெரு, கென்னடி ஸ்கொயர் இரண்டாவது வடக்கு தெரு, அவரை சந்தித்தேன். அவர் பெயர் ரங்கநாதன். ஒரு கோயில் முன்பு அப்படி நடந்து கொண்டு போய்கொண்டிருந்தார். அவரை பார்த்து எனக்கு அடையாளம் தெரிந்தது. அவருடன் பேச்சு கொடுத்தேன். என்ன வயது என்று கேட்டேன். 92 என்றார். என்ன 92 என்றார். உங்களுடன் ஒரு படம் எடுத்து கொள்ளலாமா என்று கேட்டேன். வேண்டாம் 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 என்று மறுத்துவிட்டார். நான் வற்புறுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் 92 வயதில் நடமாடிக்கொண்டு இருப்பவர் மிக மிக அரிது. எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி 90 வயதில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் நடக்க முடியவில்லை. இருக்கிறார், நலமுடன் இருக்கிறார். இந்த 92 வயது ரங்கநாதன், அவர் டைப்ரைட்டிங் மிஷின் ரிப்பேர் பண்ணவர், இன்ஸ்டியூட்டில் வைத்து நடத்திருப்பார் என்று நினைக்கிறேன். அவரது மகன் சேகர் என்று தெரியும். அவருடன் மற்ற நண்பர்களுடன் நாங்கள் வாலிபால் விளையாடுவோம். எப்பொழுது இந்த 1976-77 காலகட்டத்தில் கென்னடி ஸ்கொயரில், தற்பொழுது அது பார்க்காக இருக்கிறது, அங்கே நாங்கள் ஒரு கோர்ட் அமைத்து, வாலிபால் கோர்ட் வைத்து நாங்கள் விளையாடுவோம். தற்பொழுது அவர் அங்கே இல்லை, கொரட்டூரில் இருப்பதாக அவர் மகன் சொன்னார். இது போன்ற 92 வயது நிரம்பிய பெரியவரை அவருடன் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டேன். அதனால்தான் இந்த பதிவு. இது போன்ற அரிய மனிதர்களை, நல்லுண்ணம் கொள்ளவர்களை காண்பது அரிது, அரிது மானிடராய் பிறப்பதும் அரிது என்பது இவருக்கு பொருந்தும். இன்னும் இவர் 100 வயது வரை நலமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த அவர்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் அவருக்கு நிச்சயம் உண்டு. இயற்கை துணை நிற்கும். அதுவே